சூப்பர் ஸ்டார் ரசிகன். ஸோ எந்த படமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஷோ வர்றது என்னோட வழக்கம். அகில இந்திய ரஜினிகாந்த் சார் செட் பண்ணப்பட்டதுடைய காரைக்கால் கிளை. ஓகே, டைலர் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? டைலர் வெரி வெரி எக்ஸைட்டடாக இருந்தது. நாங்கள் வந்து இதுக்கும் போயிட்டு வந்தோம், ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டு வரும்போதே என்ன விட்டு போயிட்டீங்களா சார்? சார் வணக்கம். வணக்கங்க. உங்க குட் நேம் சொல்லுங்க. என் பேர் சிவகாந்த்ங்க. உங்க மன்ற பேர் சொல்லுங்க. மன்றம் வந்து எங்களுக்கு வந்து எஜமான் மன்றம்னு வச்சுருக்கோம் நாங்கள். தலைவர் பேரில் பொதுவாக ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம்ங்கிற ஒரே பேரில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சத்தி சார் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தார் ஒரு டைம். அதுலேருந்து ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம்ங்கிற ஒரே பேர் தான் அகில இந்திய ரஜினிகாந்த் சார் சேர்ப்பணி மன்றத்தினுடைய காரைக்கால் கிளை. ஓகே, டைலர் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? டைலர் வெரி வெரி எக்ஸைட்டடாக இருந்தது. நாங்கள் வந்து இதுக்கும் போயிட்டு வந்தோம், ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டு வரும்போதே என்ன விட்டு போயிட்டீங்களா சார்? அது கண்டிப்பாக அழைச்சிட்டு போகிறோம். அப்படி இல்லை, நமக்கு தெரியாதுல்ல. அப்போ கண்டிப்பாக அழைச்சிட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு படம். வந்து தலைவர் வந்து ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ஜாதி வெறி, மத வெறி, மொழி வெறி இவை மூன்றும் மனித இனத்திற்கு தீங்கானதுன்னு சொல்லியிருக்கார். அவர் என்றைக்கு என்ன பேசினாரோ அதே ஸ்டாண்டில் அதே மாதிரி அவருடைய சொந்த வாழ்க்கையும் அதே போல் இருக்குது. அதனால தான் இன்றைய வரைக்கும் அவர் மக்கள் மனம் கவர்ந்த நாயகன். இந்த நம்பர் 1 நம்பர் 2லலாம் அவருக்கு வந்து இது கிடையாது. மக்கள் மனம் கவர்ந்த நாயகனாக மக்களுடைய இதயத்தில் இன்றைய வரைக்கும் அவர் நீடித்து நிலைத்து நிற்கிறாரு. அவருக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக போகுது. காரணம் என்னென்னா, அவர் தொடுவது அனைத்துமே நல்ல வழியும் நேர்மையான வழியும் நல்லதை மட்டுமே செய்யணுங்கிற எண்ணத்தில் செய்கிறார். 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தில் செய்கிறதுனால அவர் செய்கிறது எல்லாமே அவருக்கு கடவுளுடைய அனுகிரகத்தில் வெற்றிகரமாகவே அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் இந்த படம் மத நல்லிணக்கத்தை எடுத்து சொல்வதற்காக அவருடைய அன்பு மகள் எங்களுடைய சகோதரி ஐஸ்வர்யா அவர்கள் இந்த படத்தை மிக ஒரு சிறப்பான படமாக எடுத்திருக்காங்கன்னு நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குறோம். அந்த ட்ரெய்லரில் அவங்க பேசின அவங்களுடைய உணர்வுபூர்வமாக அவங்க பேசும்போதும் இப்போ ட்ரெய்லரை பார்க்கும்போதும் அது வந்து உண்மைங்கிறது தெரியுது. படத்தை பார்த்துட்டு வந்து பேலன்ஸை நான் நல்லா தெளிவாக சொல்கிறேன். இந்த படம் ஒரு மிகச்சிறந்த ஒரு மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டான ஒரு படமாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஓகே சார், தேங்க்யூ. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். லால் சலாம் படம் பக்கம் வந்துருக்கீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. சொல்லுங்க வார்த்தைகள் சொல்லுங்கள். ஸ்பெஷல் அப்பியரன்ஸு சூப்பர் ஸ்டாரோட. ரொம்ப வருஷமான சூப்பர் ஸ்டார ரசிகன். எந்த படமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஷோ வர்றது என்னோடய வழக்கம். ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக இருந்தாலும் அவருடைய அவருக்காகவே இந்த படம், ப்ளஸ் அவருடைய மகள் டாக்டர் எடுக்கிறாங்க. ஸோ ஏதாவது ஸ்பெஷல் இருக்கும், அதுக்காக கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையணும். வெற்றி அடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. நம்ம ஊரில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க சீன்ஸே, அதை பற்றி என்ன? ஆமாம், நம்ம ஊர் பாண்டிச்சேரி எல்லாத்துலேயும் வந்து ஷூட் பண்ணாங்க. பார்க்க முடியல, நான் அதை பிளான் பண்ணோம் நாங்கள். என்னால் பார்க்க முடியல தலைவரை, இருந்தாலும் கூடிய விரைவில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அது காரைக்காலில் வந்து ஷூட் எடுத்து பாண்டிச்சேரியில் ஷூட் எடுத்து நமக்கு பெருமை. உண்மையிலே சூப்பர் ஸ்டார் வந்தது இப்போ ஒரு பெரிய நிகழ்வு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ. நீங்கள் ரெண்டு வார்த்தை. ஓகே, தேங்க்யூ சார்.